பறக்கும் பெண் சித்தர், பறவை சித்தர் என்று அழைக்கப்படும் சித்தரை பற்றி, சித்தரின் அற்புதங்களை பற்றி, மகிமைகளை பற்றி இன்று நாம் காண்போம், வாருங்கள். பறவை சித்தர் என்ற பெயரில் அழைக்கப்படும் இவர் ஸ்ரீ சக்கர அம்மா என்றும் அழைக்கப்படுவார். ஸ்ரீ சக்கர அம்மா என்பது சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தையும் வழிபட்டு வந்ததால் இவருக்கு ஸ்ரீ சக்கர அம்மா என்று இருந்த பெயர் மருவி காலப்போக்கில் ஸ்ரீ சக்கரை அம்மாவாக மாறி போனது. அஷ்டமா சித்திகளில் ஒன்றான லஹிமா என்னும் காற்றில் பறக்கும் சித்து கைவரப்பெற்ற மகா யோகி இவர். இவர் இப்படி பறந்ததால் அப்பொழுது சென்னையில் ஏற்பட்ட பரபரப்பை திருவிக்கா அவர்களே நேரடியாக பார்த்திருக்கிறார். எப்பொழுதும் தன் இடையில் நாகப்பாம்பை சுற்றி கட்டி இருப்பார் இந்த பெண் சித்தர். பறக்கும் சக்தி உடைய இவர் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்தே செல்லும் சக்தி படைத்தவர். இதனால் இவரை பறவை சித்தர் என்றும் கூறுவர். இவரது குரு சிவபெருமானே. சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தையும் மட்டுமே வழிபட்டு வருவார். இவர் ஒரு முறை தன் பக்தர்களை எல்லாம் சென்னை திருவான்மையூர் திரிபுர சுந்தரி உடனுறை மருதீஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்து சென்று, ஈசனிடம் என்னுடைய இந்த குழந்தைகளுக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறேன், நீங்கள்தான் முக்தி கொடுக்க வேண்டும் என்று உரக்க சொன்னாராம். அப்படி சொன்ன 10வது நாளில் சக்கரையம்மா ஈசனுடன் கலந்தார். சமாதி ஆவதற்கு முன் தன் முதன்மை சிஷியன் மகாகவி பாரதியாரின் நண்பர் டாக் நஞ்சுண்ட ராவ் என்பவரை அழைத்து, தான் சமாதியாகி சரியாக 100 வருடங்கள் ஆனதும் என் சமாதி துலங்கும் என்றாராம். அதன்படியே அப்பொழுது மிகுந்த அதிர்வுகளுடன் வேண்டியதை கொடுக்கும் திருத்தலமாக சக்கரையம்மாவின் சமாதி திருக்கோயில் திகழ்கிறது. இன்றும் இந்த ஜீவ சமாதியில் இங்கும் அங்கும் சக்கரையம்மா நடந்தபடி இருக்கும் காலடி ஓசையை கேட்க முடியும் என்கிறார்கள் அங்குள்ள அடியவர்கள். இங்கு மாதாந்திர திருவாதிரையும் பௌர்ணமி நாட்களும் சிறப்பு வாய்ந்தது. இதன் அருகிலேயே முருக அடியவர் மகான் பாம்பன் சாமிகள் சமாதி திருக்கோவிலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பறவை சித்தர் மகா சமாதி அடைந்த பிறகு இவரது சமாதிக்கு வந்த மகா பெரியவா இங்கு 5 நாட்கள் தங்கி இருந்து தவம் செய்திருக்கிறார். மகா பெரியவா எத்தனை பெரிய சக்தி மையமாக அம்மாவின் மகா சமாதி இருக்கும் என்பதை மகா பெரியவா இந்த இடத்தை தேர்வு செய்ததிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இத்தனை மகத்துவம் வாய்ந்த ஸ்ரீ சக்கர அம்மாவின் மகா சமாதி சென்னை திருவான்முயரில் கலாச்சத்ரா ரோடில் அமைந்துள்ளது. இந்த ஜீவ சமாதியானது சென்னை திருவான்மியூரில் கலாச்சேத்ரா ரோடில் அமைந்துள்ளது. சென்னையில் அமைந்திருக்கும் இந்த ஜீவசமாதி சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கேட்டதை, விரும்பியதை, நினைத்ததை அடைய வைக்கும் ஆற்றல் இந்த ஜீவசமாதிக்கு உண்டாம். இந்த ஜீவசமாதியை நேரில் சென்று வணங்குபவர்கள் சக்கரை அம்மாவின் அருளை நேரடியாக பெறுவதற்கு சமம் என்கிறார்கள் இங்கிருக்கும் அடியார்கள். மீண்டும் மகான்களின் அற்புதங்களும் மகிமைகளும் தொடரும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ராஜ் வெப் நியூஸ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.